thank you அன்பான சகரரசே எல்லாவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பிரதான கிருபை தேவன் நம்மை கண்மணி போல காத்து விசேஷமான நாளிலே நம் அனைவரையும் அவருடைய சமூகத்தில் ஒன்று கூட்டி அப்படியே பரிசுத்த வார்த்தைகளை கூட நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் நன்றியும் சோத்திரத்தை கூட நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அது மாத்திரமல்லாமல் பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அநேகர் தங்களுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இதுதான் உங்கள் மதியில் முதல் முறையாக நான் ஒரு பாடத்தை என்று நினைக்கிறேன் நீங்களெல்லாம் நீங்களாம் ஒரு புதிய முகங்களாக தான் எனக்கு தெரிகிறது இருந்தாலும் நம் அனைவரும் கிறிஸ்துக்குள்ளே நம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நம் அனைவரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்களாகும் ஒரே ஆண்டவரை நாம் பின்பற்றுவர்களாக நாம் இருக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தில் நாம் அனைவரும் வருமானப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் பிரகாரமாக நாங்கள் பிரிந்திருந்தாலும் ஆவியில் நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்குறோம் சகலன்பன சகோதர சகோரிகளை இந்த ஒரு வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் ஸோ உங்கள் மதியில் பேசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான பாடத்தின் தலைப்பானது எலிசார் செய்த அற்புதம் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம் எலிசா செய்த அற்புதங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம் ஸோ பழைய ஏற்பாட்டிலே அதிகமான அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசி யார் என்று நாம் பார்க்கும்போது யாருங்க பழைய ஏற்பாட்டிலே அதிகமான அற்புதங்களை செய்த தீர்கதர்சி எலிசாவா எலிசாவுக்கு முன்னாடி யாரும் இல்லைங்களா யாருங்க மாசை இல்லைங்களா ஏற்பாட்டிலே பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டிங்கன்னா அது மோசை என்று தான் நம்ம பார்க்குறேன் ஏனென்றால் வசனம் அவரை குறித்துப்படி தான் சொல்லுது இல்லைங்களா உபா முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் பத்து முதல் பன்னிரெண்டு வசனங்களே நம்ம வாசிக்கும் போது மோசை எகிப்தியில் ஃபார்வனுக்கு முன்பாக செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது வசனம் மோசை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலில் அப்புறம் எலுமினது என்று விளங்கும் வாசிக்கலாம் பிறந்த வசனத்தை வாசிங்க

கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இசைவழி அப்புறம் எளிமினது என்று விளங்கும் பார்த்தீங்களா அப்போ பார்க்கும்போது மோசை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பார்க்கும்போது அவரைப் போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலில் அப்புறம் எழுமினது என்று விளங்கும் என்று பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே அதிகமான அற்புதங்களை செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னால் அது மோசை இல்லைங்களா அவர் செய்த அந்த பத்து வாதைகள் எகிப்து தேசத்தை என்ன பண்ணிட்டார் அப்படியே ஷேக் பண்ணிட்டார் என்று நம்பார் ஸோ என் மோசிக்கு அடுத்து அதிக அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசி யாருங்க யாருங்க எலிசா இல்லைங்களா எலிசா வந்து எலியாவிட அதிகமான அற்புதங்களை செய்தவர் இல்லைங்களா எலியாவிட ஏன் எலிசா அதிகமான அற்புதங்களை செய்தார் எதுக்காக எலிசா கிட்ட இருந்தது எலியாவிட ரெட்டிபான அபிஷேகம் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் யார் மேலே இருந்தது எலிசா மேலே இருந்தது அதனால எலிசா நாம் பார்க்கும்போது எலியாவிட அதிகமான அற்புதங்களை செய்தவர் ஸோ பழைய ஏற்பாட்டில் ரெண்டு தீர்க்கதர்சிகள் ரொம்ப அதிகமான அற்புதங்களை செய்தவங்களாக நாம் பார்க்கிறோம் ஒன்று எலிசா இன்னொன்று எலியா என்று நம் இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதர்சிகளாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள குறித்து வசனம் இப்படியாக சொல்லுது இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல நான் வாசிக்கும் போது இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதை எலிசா கண்டு என் தகப்பனி என் தகப்பனி இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே என்று புலம்பினான் பாத்தீங்களா எலியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை எலியா அடுத்து கொள்ளப்பட்ட பின் எலிசா சொல்ற ஒரு வார்த்தை எலியா தீர்க்க தரிசி இஸ்ரேவேலுக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரு எப்படிப்பட்டவர் இருந்தாருங்களா இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க என்ன சொல்லுவார் தெரியுங்களா இஸ்ரேல் நாட்டுக்கு எலியா எப்படி இருந்தாருங்களா ஒரு படைபலம் போல் இருந்தார் ஒரு இராணுவ பலம் போல் இருந்தார் அந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார் யார் எலியா தீர்க்கதரிசி அதை இங்கே சொல்கிறார் அவர் மாத்திரம் இல்லை எலிசா தீர்க்கதரிசியை கூட அப்படிதான் தான் சொல்லப்படுது எலிசா தீர்க்கதரிசி கூட எப்படி தான் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு அவரும் குதிரை போலவும் நாங்களா படை வீரரை போல இருந்தார் என்று நம்ம வாசிக்கிற வாசிக்கலாம் பாருங்க இப்ப அடுத்து ரெண்டாம் ரெண்டு ராஜக்கள் பதிமூன்று பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு ராஜக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே என்றான் பாத்தீங்களா அதே போல இது யாரை குறித்து சொல்லப்படுது எலிசாவை குறித்து சொல்லப்படும் அதான் இவரை கொடுத்துரு அதுதான் சொல்கிறாரு என்ன சொல்றாரு என் தகப்பன்னு என் தகப்பன்னு இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரர் போல் இருந்தவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு படைபலம் போல் ஒரு பாதுகாப்பாக இருந்தார் ஏனென்று இப்படி பார்க்கும்போது எலிசா இருந்த நாட்களில் யாருமே இஸ்ரேல் மேலே யுத்தம் பண்ணவே வரலை ஏன்னாக்கா எந்த ராஜாவாக்கிலும் ஏதாவது ஒரு திட்டம் போட்டார்னு இங்கே யுத்தம் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் இந்தந்த இடத்துல தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுனா பிளான் பண்ணால் அந்த பிளான் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரிஞ்சிடும் எலிசாக்கு தெரிஞ்சிடும் நான் பார்க்குறேன் இல்லைங்களா சிறிய ராஜா இஸ்ரேலை தாக்குறதுக்காக சில திட்டங்களை போடும்போது அப்படி எல்லா திட்டமும் யாருக்கு தெரிய வருது எலிசாவுக்கு தெரிஞ்சு ராஜா எச்சரிக்கிறார் இந்தந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுவான் என்ன பண்ணுவான் பாதுகாப்பை பலப்படுத்த சொன்ன ராஜாவுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு யாரோ நம்மள ஒருத்தர் தான் யார் என்ன பண்ணிட்டுக்கிறான் இங்கே உழவு என்ன பண்ணிட்டு நமக்கு அங்கே நமக்கு நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படம் மட்டும் தான் சொல்கிறாங்க ஒருத்தர் இல்லை இல்லை அப்படி இல்லை இஸ்ரேலில் ஒரு தீர்கதர்சி இருக்கிறார் நீங்கள் பெட்ரூமில் பிளான் பண்ணால் கூட யாருக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் என்ன ஒரு பவர் பாருங்கள் அவருக்கு அவர் அங்கே பள்ளி அறையில் பிளான் பண்ணால் கூட யாருக்கு தெரிஞ்சிடும்னாக்கா எலிசாவுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் அந்த மாதிரி வருது நாகமான் கூட அந்த பணத்தை வாங்கி ஒழித்து வச்சுட்டு வந்து நிற்கிறாருப்பார் ஒன்றும் தெரியாத மாதிரி எலிசாக்கு தெரியாதா எலிசாக்கு எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஆவி அவருக்குள்ளே இருந்தது என்று நம்ம ப அதனால இந்த ரெண்டு தீர்க்கதர்சிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த எலியாவும் எலிசாவும் இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு படைபலம் போல் இருந்தார்கள் நம்ம நாட்டுக்கூட ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா இந்த மாதிரி தான் அவரை கூட நம்ம இந்தியா அப்படி தான் கூப்பிட்டு இருந்தாங்க யார் தெரியுங்களா யார் சொல்கிறீங்க பார்க்கல இல்ல அவர் பள்ளி யாருங்க அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்னன்னு பேசுவாங்க நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவுக்கு ஒரு ஏவுகணை போன்றவர் என்று சொல்லி அவரை கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் தான் நியூக்ளியர் கண்டுபிடிச்சு இது பண்ணார் இல்லைங்களா அதனால அப்துல் கலாம் இருக்கு வரைக்கும் இந்தியா ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அப்துல் கலாம் சாகும் போது நம்ம தமிழ்நாட்டில் அநேக இடங்கள் அவரை குறித்து பெரிய பெரிய பேனர் போட்டிருந்தான் அவரை பறித்து ஒரு பேனர் படிக்கும்போது போது அங்கே அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்டுக்காக வந்தோம் அவள் பார்த்தா அங்கே எங்கே பார்த்தாலும் அப்துல் கலாம் பற்றி பேனர் அதில் ஒரு இடத்துல ஒரு பேனர் போட்டிருந்தாங்க என்ன சொல்லி போட்டிருந்தாங்கனாக்கா இந்தியாவின் இமயமே சரிந்தது என்று சொல்லி போட்டிருந்தான் யாரை குறித்து அப்துல் கலாமை குறித்து அப்துல் கலாம் இந்தியாவுக்கு எப்படி இருந்தாருன்னா ஒரு இமயமலை போல் ஒரு பாதுகாப்பாக இருந்தார் என்று நாம் பார்த்தோம் சரிங்களா அப்படி போல தான் இந்த ரெண்டு தீர்கதர்சிகளும் இருந்தார்கள் எலியாவும் எலிசாவும் என்று ஆனால் எலியா வந்து எலிசாவை எலிசாவை வந்து எலியாவிட இன்னும் நாங்கள் ரெட்டிப்பான அபிஷேகம் உள்ளவராக இருந்தார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எலிசா வந்து எலியா கிட்ட கேட்குறாரு என்ன கேட்டாருங்க எலிசா கிட்ட எலிசா எலியாகிட்ட என்ன கேட்டாருங்க ஆ எலிசா எலியா கேட்குறார் எலிசா பார்த்து நான் எடுத்துக்கொள்ள போடுறது முன்னால் உனக்கு என்ன ஓனமாக கேள் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன கேட்டாருங்க என்ன கேட்டார்

யாருக்கு எலிசா தன் குருவை விட மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்றார் சரிங்களா கரெக்டுங்களா எப்பவுமே தன்னுடைய குருவுக்கு கீழே இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படணும் எலியா வந்து அவருக்கு குரு அவர் தான் வந்து அவருடைய குருவாக இருந்தார் ஆனால் அவளுடைய ஆவின் வர என்ன வேணும் ரெட்டிப்பாக வேணும்னு கேட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலியாவுடைய நல்ல எலிசாவுடைய நல்ல நோக்கத்தை நம்ம பார்க்கணும் எலிசா வந்து எலியாவை பார்த்தார் எலியா எப்படிப்பட்ட தீர்கதசியம் இருந்தார் இல்லைங்களா எலியா குச்சி பைபிள்னா சொல்லுதுங்க ரொம்ப பக்தி வைராகியம் உள்ள ஒரு தீர்கதேசம் ஒருத்தர் மாத்திரம் தான் பாகல் முன்பாக முழங்கால் படிடாத நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் ஸோ பக்தி வைராகியத்தை பார்த்த எலிசாவுக்கு என்ன ஒரு ஆசை வந்துச்சுன்னா நான் எலியாவை எலியாவை விட என்ன வருகணும் இன்னும் அதிகமாக கருத்தருக்காக பக்தி வைராகியமாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒரு நியாயமான ஒரு நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அந்த வரத்தை அவர் கேட்டார் தான் தேவன் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தா அப்படி இன்டென்ஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக தேவன் என்ன பண்ண மாட்டார் அதை கொடுக்க மாட்டார் அவருடைய நோக்கம் நல்லா இருந்தது அதான் பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வரம் ரெட்டிப்பாக இருந்துச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அநேகர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறான் இல்லைங்களா பழைய பாட்லேயும் செய்யப்பட்டிருக்குது புதிய ஏற்பாடுலையும் நம்ம ஆண்டராக இயேசு செய்திருக்கிறார் அப்போஸ்தர்கள் செய்திருக்கிறாங்க எல்லாம் எப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்க அவங்க சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை செஞ்சுருக்கிறேன் பாண்டர் இயேசுக்கு எவ்வளோ வல்லம் இருந்துச்சுனாக்கா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்ன ஆயிடுவாங்க சுகம் ஆயிடுவாங்க ஆனால் அவருடைய சீடியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் அதிக வல்லமை இருந்துச்சு பேதுடைய நிழல் பட்டாலே என்னங்க சுகமாக பேது இப்படி நடந்து போனாருமேங்க அவருடைய நிழல் யார் மேலே அது பட்டுச்சு அப்படின்னு நான் வேதேஸ்தாருங்க மேலே என்ன ஆடுவார் சுத்தமாயிடுவான் பவுளுக்கு எவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா அவர் யார் மேலேயாவது தன்னுடைய கர்ச்சி எடுத்துன்னு போய் யார் மேலேயே போட்டாருனாக்கா நவ் வாங்குவோம் இப்படி அநேகர் அநேக அற்புதங்களை செய்திருந்தால் கூட எலிசாவை பார்க்கும் போது அவங்க எல்லாரை விட ரொம்ப மேன்மையானவராக இருக்கிறார் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் உயிரோடு இருந்தபோது தான் அற்புதங்களை செஞ்சாங்க எல்லா தீர்க்க தரிசிகளும் ஆண்டவரும் நம்ம புஸ்தர்கள் கூட உயிரோடு இருந்தபோது தான் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் மறித்தும் அற்புதம் செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருங்க எரிய என்ன செஞ்சார் அப்படி வெரி குட் இல்லைங்களா வாசிக்கலாம் பாருங்கள் வசனத்தை ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எலிசா மரணம் அடைந்தான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் தண்டுகள் வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறியில் போட்டார்கள் அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்ன நடந்திருக்கு அதாவது ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு செத்து ஒரு வருஷம் எலிசா செத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே பாடி என்ன ஆகிட்டு இப்போ எலும்பு கூட ஆகிட்டு இருக்கு அப்போ ஒரு செத்தவனுடைய பிரேதத்தை கொண்டு வந்து அவர் மேலே போட்டாங்களாம் அவருங்க வீசும்போது அந்த அந்த சடலம் அவருடைய எலும்புகள் மேல் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுங்களா செத்தவன் உயிரடைந்து எழுந்து காரந்தான் என்று நம்ப அளவுக்கு பவர் இல்லைங்களா அப்படியே போனில் கூட அந்த ஹீலிங் பவர் சுகமாக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை எதில் இருக்குது அவருடைய எலும்புகளில் கூட இருந்திருக்குது பாருங்கள் அதை நான் சொன்ன ஆரம்பத்துலையே ஏசுடைய வஸ்திரத்தில் இருந்துச்சு அட வஸ்திரத்தை தொட்டாலே சுகமாகுவாங்க பேதருடைய நிழல் பட்டாலே சுகமாகுவாங்க ஆனால் எலிசாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய எலும்பு செத்து எலும்பு ஆகி கூட நாங்கள் செத்து போனவங்க உயிரடைகிற அளவுக்கு அவருடைய எலும்புகளில் அந்த வல்லமை இருந்திருக்குது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரிங்களா அதனால் எலிசா செய்த அநேக அற்புதங்கள் இருக்குது அதில் ஒரு அற்புதத்தை நம்ம இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப பிரபலமாக நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அற்புதம் இருக்குது எலிசா செய்த அற்புதம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம் நாகமானின் கிறிஸ்டரோகத்தை அவர் சுகமாக்குனதுங்க இது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஒரு அற்புதம் அதில் இன்னொரு ஒரு அற்புதத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த அற்புதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியம் என்ன இல்லைங்களா இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரையுமே பைபிள் என்னன்னு சொல்லி அழைக்குதுன்னா தீர்க்கதரிசிகள் என்று அழைக்குது இப்போ தீர்க்கதரிசிகள் அப்படின்னா என்ன பண்ணோம் தீர்க்கதரிசனங்களை சொல்ல வேண்டும் அவங்கள தான் தீர்க்கதரிசி என்று அழைப்பார் ஆனால் எலியாவும் எலிசாவை குறித்து நம்ம பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஏதாவது ஒரு தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு தீர்க்கதர்சன புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் அவங்க செஞ்ச எல்லா அற்புதங்களும் என்னவா இருக்குது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது அவங்க தரிசனம் எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அற்புதத்தின் வழியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டோர் இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் என்னவா இருக்குது எல்லாம் நாங்கள் அதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும்போது அப்போ நிகழ்த்திற நாங்கள் அற்புதங்களுக்கு அது உணவாக இருந்துச்சு ஒரு அடையாளங்களாக இருந்தது என்று பாருங்க அதே போல் தான் எலிசா செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் அதுக்குள்ளே மறைந்திருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகணும் வாசிக்கலாம் வாங்க எந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது அது ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்துல எட்டு முதல் சில வசனங்களை தொடர்ச்சி வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பின்பு ஒரு நாள் இலிசா சூனியமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வரிந்து கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் பாத்தீங்களா இப்ப பார்க்கும் பின்பு ஒரு நாள் என்று நம்ப ஸோ ஒரு நாள் எலிசா எங்கே போயிருந்தார் என்று நம்ம பார்க்கும்போது எந்த ஊருக்கு போனாருங்களா சூனேமுக்கு போயிருந்தான் ஸோ அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ ஒரு கனம் பொருந்திய ஸ்திரின்னா கொஞ்சம் நல்லா பணம் இருக்கிற ஒரு ஸ்திரீ நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ அங்கே என்ன செஞ்சாங்களானாக்கா எலியா எலிசாவை போஜனம் பண்ணும்படி என்ன பண்ணாங்களா வருந்தி கேட்டுக்கொண்டான் அவ்வளோ ஈஸியாக எலிசா என்ன பண்ண மாட்டார் யார் வீட்டுக்குமே போக மாட்டார் ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறான் வசனம் சொல்லுது எப்படி கூப்பிட்டாங்களா வருந்தி அவங்களை கொண்டா கூப்பிட்டாங்களா அதனால் எலிசா எப்போலாம் அந்த பக்கம் பயணப்பட்டு போகிறாரு சூனேம் பக்கம் போகும்போதெல்லாம் யார் வீட்டில் தான் தங்குவார் யார் வீட்டில் தங்குவார் இந்த சூனேமித்தியாலுடைய வீட்டில் தான் அவர் தங்குவார் அதே போல் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எப்போல்லாம் எருசலம் பக்கம் வராரோ அப்போல்லாம் ஒருத்தர் வீட்டில் தங்குவார் இல்லைங்களா யார் வீட்டில் மாத்தாள் மாதிரியா ஏன்னா மார்த்தால் மரியாள் இயேசு வந்தாலே என்னங்க அவங்க பெரிய சந்தோஷம் இல்லைங்களா அதில் மார்த்தாளுக்கு மிக சந்தோஷம் சாப்பாடு கொடுத்தவர் எப்படியாவது என்னங்க சந்தோஷப்படுத்தணும் ஆனால் மரியாதை ஆ அவர் வந்தார்னா நல்ல சப்ஜெக்ட்டுங்க பேசுவார்ன்ட்டு அவர் பாதத்துலேயே உக்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு சகோதரிகளும் பார்க்கும்போது இயேசுக்கு அப்படிப்பட்ட உபசாரங்களை செய்வார் அதே போலதான் இப்போ எலிசா பார்க்கும் போது எப்பெல்லாம் அந்த பக்கம் போறாரோ யார் வீட்டுல தங்குவார் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷத்தை அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்போ ஒரு நாள் அந்த புருஷனை பார்த்து சொல்றான் எப்போதும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் இவர் யார் யார் இவர் ஒரு பரிசுத்தவான் என்னோட நடவடிக்கை எல்லாம் அடிக்கடி அடிக்கடிக்கு அந்நடவடிக்கையிலே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல் அதனால் சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இவர் ஒரு பரிசுத்தவான் என்று அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் பாருங்கள் வாசிங்க நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அரை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் பாத்தீங்களா பார்த்து சொல்றாங்க ஏன்னா எலிசா வரும்போதெல்லாம் அங்க கூட தான் சேர்ந்து தங்க வேண்டியதா இருக்கா கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏன்னா கூடவே தங்க வேண்டியதா இருக்கு ஒரு இருக்காது அதனால அவங்க கிட்ட சொல்றாங்க நம்ம மெதை மேலே என்ன பண்ணலாம் ஒரு ஒரு அறை வீட்டை கட்டி ஒரு கட்டில் ஒரு மேஜை ஒரு குத்து விளக்கு வைக்கலாம் அதனால அவர் எப்போ வந்தாலும் ஆள் என்ன பண்ண ஃப்ரீயாக நம்மகிட்ட தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறோம் வாசிங் அடுத்த வருஷத்து நெக்ஸ்ட் நான் பதினொன்றாம் வசனம் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கேயே படுத்துக்கொண்டிருந்தான் பார்த்தீங்களா ஒரு நாள் எலிசா வந்து படுத்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு யோசனை வருது ஏன்னா இவங்க சேர உபசாரங்களை அவர் பார்த்துட்டு

அவன் கே பார்த்து காரணியோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவின் சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார் ஒரு நாள் பார்த்து கேட்கிறாங்க கருணை கருணையோடும் எங்களை சகல சல கருணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நாங்கள் ஏதாவது செய்யிட்டோம்மா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அவங்கள விசாரிச்சிருக்கிறாங்கனாக்கா எலிசாக்கு ரொம்ப ஆச்சு ஏன்னா அடிக்கடிக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னு வைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு நாள் வந்தால் ஓகே ரெண்டு நாள் வந்தால் ஓகே மூணாவது நாள் போனீங்கனாக்கா கொஞ்சம் மூகை நாயிடும் அப்படியே மாறிடும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது இல்லைங்களா முகம் மாறிடும் வாயில் சொல்லவும் முடியாது வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது என்ன செய்வாங்க சில பேர் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு ஜாஸ்தி போட்டுருவாங்க இல்லைன்னா டீயில் கொஞ்சம் சர்க்கரை அதிகம் போட்டு விட்ருது இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வெறுப்பை எப்படி காட்டுவாங்கனாக்கா இப்படி காட்டும்போது அடுத்தவர் வீட்டுக்காக வரக்கூடாது ஆனால் அந்த காலங்களிலே என்னங்க ஹாஸ்பிட்டலிட்டியை வீட்டுக்கு வர விருந்தினரை எப்படி உபசரிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு புனிதமான ஒரு வேலையாக நினைப்பார்கள் அதான் போகல கூட எழுதும்போது சொல்கிறார் எப்படி சொல்லும் என்ன சொல்கிறாரு அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் ஏனென்றால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று அந்த மாதிரி சிலர் அப்படி தான் உபசரிப்பார்கள் அதனால் எலிசா பார்த்து கேட்குறாரு நான் உனக்கு ஏதாவது செய்யட்டமா இல்லை சேனாதிபதி கிட்டேயாவது ராஜாக்கிட்ட ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையை ஏதாவது வாங்கி கொடுக்கட்டோமா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க நான் என் ஜனத்தார் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க என்ன மாதிரி ஒரு மனசு அந்த ஸ்திரீ கூட நான் பார்க்க சூனிய மித்தாளுக்கு என்ன மாதிரி மனசுன்னா பவுல் சொல்றது போல போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சாட்டிஸ்பைடு ஹார்ட் போதும் நினைக்கிற மனசு வரமா நமக்கு அது ஸ்திரிகளுக்கு வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா வீட்டு ஃபுல்லாக பீரை ஃபுல்லாக புடவைங்க இருந்தால் கூட பத்தாது கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஆ திறந்தா கதவை திறந்தா அப்படியே எல்லாமே இவ்வளோ கொட்டும் ஆனாலும் போதும் எனக்கு இவ்வளோ என்று சொல்லக்கூடிய மனசு வர்றது ரொம்ப கடினம் இவங்கள சொல்ல பொதுவாக எல்லாரையும் சொல்லிட்டு நம்ம சிஸ்டருங்களாம் அப்படிங்களாம் நினைக்கிறேன் இல்லைங்களா நம்ம சகோதரிங்களா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நம்ம சகோதரிகள் பொதுவாக உலக மக்களை நான் பொதுவாக நான் பேசும்போது ஆனால் இங்கே பார்க்கும்போது இவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா போதுமென்ற ஒரு மனசு இருக்குது ஆனாலும் கிட்ட ஒரு குறை இருக்கு பெரிய குறை என்ன குறைங்க என்ன குறை இவங்களுக்கு குழந்தை இல்லை என்ன குறை குழந்தை இல்லைன்ற ஒரு குறை இருக்குது ஆனாலும் அதை குறையாக நினையாமல் கர்த்தருக்குள் எப்போது என்ன இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அந்த காலங்களில் ஒரு ஒரு ஸ்திரீக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா என்னங்க அது பெரிய நிந்தனையாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்கள நிந்திப்பாங்க அப்புறம் எந்த நல்லது கெட்டதுக்கும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க இப்போலாம் பரவாயில்ல இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு உலகம் ரொம்ப மாறிப்போச்சு இல்லைங்களா இப்போலாம் ஆனால் அந்த காலங்களில் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணிக்குவோம் நம்ம பைபிள்லேயும் பார்க்குறோம் இல்லைங்களா அண்ணாள் அநேகர் என்ன வருந்தாங்கோ மலடியாக இருந்தார்கள் அதான் ஆண்ட மல்ல அண்ணாள் சொல்ல முத நிந்தையை கருத்த நபனரு நீக்கினார் நிந்தை அதை நிந்திப்பார்கள் உலக மக்கள் அந்த மக்கள் அதாவது அங்கே உற்றார் உறவினர்களும் நிந்திப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு குறை இருந்தால் கூட அதை ஒரு பெரிதான ஒரு குறையாக நினைக்காமல் அப்படி இருந்தாங்கனாக்கா போதுமென்ற மனதோடு இருந்தார் என்று நம்ப சரி அடுத்த வருஷத்தை நம்ம வாசியில் இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க கிட்ட

கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது மனுஷனாக என் அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் சொல்றார் பிராண உற்பத்த கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி அதனால இவங்களால நம்ப முடியல ஏன்னா இவங்களுக்கு என்ன ஆகிட்டு ரெண்டு பேருக்கு ஏஜ் ஆயிட்டு இருக்கு வயசு ஆகிட்டு இருக்கு ஏது ஆண்டவனே இன்னைக்கு என்ன பண்ணாதீங்க அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆனா அந்த காலத்துல இருக்கிற தீர்க்கதர்சிகள் ஏதாவது சொன்னாங்கனாக்கா என்ன அப்படியே நடக்கும் இல்லைங்களா அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் பாருங்க இப்போ பைபிள் எடுத்துக்க வச்சு வாசிங்க வாசிங்க வசனம் அந்த என்ன நடந்துச்சு பதினேழாம் வசனம் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னுடைய சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றால் பாத்தீங்களா அதனால எலிசா சொன்னது போலவே அடுத்த வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க குழந்த பிறந்தாச்சு அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எலிசா ரொம்ப பவர்ஃபுல் திருக்குது இல்லைங்களா அவர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவ்வளோதான் அங்கே எலியா கூட தான் எலியா குறிச்சி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு முறை ராஜா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு ஐம்பது பேர் அனுப்பி விட்றாரு அவங்க போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தேவனுடைய மனுஷனே என்னங்க ராஜா அழைக்கிறான்னு சொன்னான் என்ன சொன்னார் எலிசா நான் தேவனுடைய மனுஷனானா வானத்து இந்த அக்னி வந்து உங்கள் ஐம்பது பேரையும் பட்சிக்கிட்டோம் என்னாச்சுங்க இம்மிடியேட்டாக ஐம்பது பேரையும் அக்னி படிச்சுட்டு ரெண்டாவது முறை ஒருத்தர் ரெண்டாவது முறை வராங்க மூணாவது முறை வர்றாங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க உடனே ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க எலியா கிட்டே ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம எலிசா கூட நம்ம பார்க்கும்போது எலிசா பார்த்தீங்கன்னாக்கா அவரை கூட அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அவரை கேலி பண்ணுறாங்க ஆ எலியாந்த மாதிரி அவர் கொஞ்சம் இல்லைங்களா மொட்டை தலையா மொட்டை தலையான்னு கேலி பண்ண உடனே சபிக்கிறார் உடனே காட்டில் இருந்து கரடி வந்து அவங்க என்ன பண்ணிச்சிங்களா பீரி போட்டது என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் அவங்க சொன்னால் என்னாகும் அப்படி நடக்கும் நம்மளும் சொல்கிறோம் எதுமாதிரி நடக்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் அவங்களாம் பரிசுத்தவான்கள் அவங்க சொன்ன தீர்தர்சிகள் ஏதாவது சொன்னார்கள் ஆனால் அது என்னாகும் நிறைவேறும் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தது என்று நாம் பார்க்குறோம் சரி அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம் வாசிங்க பதினெட்டாம் வசனம் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம் வாசிக்கலாம் பதினெட்டாம் வசனம் அந்த பிழை வளர்ந்தான் ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர் இடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது பாருங்க இப்ப நம்ம ஒரு வருஷத்தை கவனிச்சுட்டு வாங்க இதுக்குள்ள நம்ம ஒரு திரு தரிசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போகிறோம் இப்ப பாருங்க குழந்தை இல்லாம இருந்துச்சு குழந்தை பிறந்துச்சு ஒரு பிராண உற்பத்தி கால அப்புறம் குழந்தை என்ன பிள்ளை வளர்ந்தான் என்று நான் பார்க்குறேன் பிள்ளை வளர்ந்தான் அப்புறம் ஒரு நாள் அவன் அறுப்பு அறுக்கடத்தில் தன் தகப்பு நண்டைக்கு போயிருந்தான் பின்ன காலம் வந்திருக்குது அறுப்பு காலம் வந்திருக்குது ஹார்வெஸ்ட் த டைம் ஆஃப் ஹார்வஸ்ட் அறுப்பு காலம் இவன் அந்த அறுப்பு நேரத்துல அங்க போயிருக்கும் போது என்ன நடந்துச்சு தன் பார்த்து என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரன் இடத்தில் இவனை இவன் எடுத்து எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான் அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்க போன உடனே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் தலை நோக்குறது என் தலை நோக்குறது என்று அழுதுட்டே இருந்தா என்ன ஆகிருக்கும் இவருக்கு தலனு வர்றதுக்கு என்ன காரணம் வாய்ந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அறுப்பு காலம் என்ன காலமாக இருக்குது அது வெயில் காலம் இல்லைங்களா அறுப்பு காலம் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் வெயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கும் அது வந்து நம்ம ஃபீல்டெல்லாம் போயிட்டிங்கன்னாக்க வயல்லெல்லாம் போயிட்டார் அதனால் இவனுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் அந்த சூரிய கதிருடைய தாக்கத்தினால தான் என்ன ஏற்பட்டுருக்கு இவனுக்கு தலைவலி ஏற்பட்டுருக்குது எந்த இல்லைன்னா சிவியர் எடக் உயிர் போகிற அளவுக்கு சில நேரம் நம்ம கூட வெளியில் சுற்றிட்டு வந்தோன்னா சில பேருக்கு நாகம் சில பேர் தலைவலி வந்துடும் அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஸ்ட்ரோக் என்று சொல்லும் அதாவது வெப்பத்தினால் சூரிய வெளிச்சத்தினால் சூரிய அந்த வெப்பத்தினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு தலைவலி அதற்கு பிறகு அவங்க அப்பா அவனை என்ன செய்றாருனா அவனுடைய அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அந்த பைய என்ன செஞ்சான் இருபதாம் வசத்தை வாசிக்கலாம் பாரு இருபதாம் வசனம் அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்து செத்து போனான் அவன் மத்தியானம் மட்டும் மடியிலிருந்து செத்து போனான் அழுதுட்டே இருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு நேடனா செத்துட்டான் ஆனாலும் அந்த சூன்யமித்தால் தன்னுடைய நம்பிக்கையும் விஸ்வாசம் என்ன பண்ணலாங்கோ விடல செத்துட்டானா என்ன பண்ணிக்கணும் இவங்க அடுத்த காரியத்தை கவனிச்சிருக்கணும் அடக்கம் பண்ணுற வேலைகளை ஈடுபட்டுருக்கு ஆனாலும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்படி இந்த குழந்தையை என்ன செய்யலாம் உயிரோட எழுப்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்கக்குள்ளே இருந்துருக்குது

சிஸ்டர் இல்லையா ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணுறாரு இல்லைங்களா கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா வாங்க பார்க்கலாம் கூப்பிட்றாரு இல்லைங்களா பாகல் திருகு தரிசிகள் யோசிப்பெலாம் ஆகாபு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பாகலுடைய ஆராதனைகள் தான் போயிட்டு இருக்கு இஸ்ரேல் மக்கள் ஒட்டு மொத்தமாக யார் பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க பாகால் பக்கம் போயிட்டு இருக்கிறோம் இப்போ நிரூபிக்கணும் இப்போ ப்ரூவ் பண்ண எகோவா தான் ஜீவனும் மெய்யான தேவன்ன்றத ப்ரூவ் பண்ணும் கூப்பிட்றாரு வாங்க சேலஞ்ச் பண்ணலாம் எந்த தேவன் அக்னியில் பதில் கொடுக்காரோ அவர் தான் மெய்யான தேவன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது எலி தான் ப்ரூவ் பண்ணுற எலியா சாரி என்ன ப்ரூவ் பண்ணார் இல்லைங்களா அங்கே அக்னி வந்து என்ன பண்ணுச்சு அவருடைய பலியை பட்சித்து போட்டது அது ஒரு பெரிய பாடம் அதில் ரொம்ப பெரிய ஒரு விஷயமே அடங்கியிருக்கு அது பார்க்கலாம் தேவன் சித்தமானால் பின்னாடி நாம் பார்க்கலாம் அப்போ அந்த இடத்துல பாகலுக்கு பலிப்பிடங்களை கட்டி என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து பலிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க யார் இந்த பாகல் அங்க அங்கே என்ற ஒரு பலிப்பிடம் இருந்துச்சு ஆல்ரெடி ஆனால் அது என்ன பண்ணிருந்தாங்க அந்த இஸ்ரேல் மக்கள் இடித்து போட்டுட்டு இருந்தாங்க எலிசாத தான் என்ன பண்ணார் செப்பனிட்டு என்று என்று சொல் ரிப்பேர் பண்ணி அந்த பலிப்பிடத்தை ரிப்பேர் பண்ணி அது மேலே தான் என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய அந்த பலியை வைக்கிறார் என்று நான் பாருங்க அதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே எலிசா என்ன பண்ணியிருந்தாரு தங்கி இருந்து ஆண்டோருக்கு அங்கே அங்க பலிகளை செலுத்தி என்று நம்ப அதனால அவர் எங்க ஸ்டே பண்ணிருக்கிறாரு இப்போ கர்மேல் பர்வதம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை கூட அப்ப கர்மேல் பர்வதத்துல அவர் இருந்தார் உடனே அவங்க போயிட்டு அவருடைய காலில் விழுந்து கேக்குறாங்க வாசிக்கலாம் வாங்க இப்ப தொடர்ந்து படிங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் வசனம் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார் உடனே போய் எலிசாவுடைய காலில் விழுந்துட்டான் அப்போ கேசி தடுக்க வரும்போது சொல்கிறாங்க அவள் தடுக்காதே அவள் துக்கமாக இருக்கலாம் இதை கருத்தர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு மறைச்சிட்டாரு சில விஷயங்கள் ஆண்டர் திருகுதர்சிக்கு மறைக்காமல் செய்ய மாட்டார் ஆனால் இந்த சம்பவத்தை ஏதோ காரணத்துக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாரு மறைச்சிட்டாருன்னு எலிசா சொல்கிறார் இதை கருத்தர் எனக்கு மறைச்சிட்டா ஏன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாலே தெரிஞ்சு எந்த விஷயத்துக்காக வந்துரு அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு காரணம் தெய்வனுடைய திட்டங்கள் அப்படி இருக்குது சோ உடனே

இப்போ திடீர்னு குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னாக்கா முன்னால் இருந்ததை விட இப்ப என்ன இன்னும் அதிகமாகிடுச்சு கஷ்டம் துக்கம் அதான் சொல்கிறாங்க நான் நீங்களே நீங்கள்தான் என்ன பண்ணீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எலிசாவை கேட்கும்போது

கேஆசிக்கிட்ட கூப்பிட்டுட்டு என் தடியை நீ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு வழியில் யாராவது சந்தித்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாலும் நீ ஆன்சர் பண்ணக்கூட வாயை திறக்கக்கூடாது இதுதான் கண்டிஷன் அந்த குழந்தையோட முகத்தில் என்ன பண்ணு இந்த என் தடியை வை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அனுப்புகிற ஆனாலும் சுனியமித்தாலுக்கு கேஆசி மேலே என்ன இல்லை நம்பிக்கை இல்லை

விடமாட்டாங்க எலிசா வந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன் போவேன் அப்படின்னு சரி இப்போது அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் பாருங்கள் இப்போ எலிசா கேஎஸ் என்ன பண்ணுறாரு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஆர்வமாக போகிறார் ஏதாவது ஒரு அற்புதத்தையாக நம்மளால செய்யலாம் எப்பவுமே யார் செஞ்சுட்டு இருக்கிறாரு எப்பவுமே எலிசாவே செஞ்சுட்டு இருக்கிறார் நம்மள ஒரு அற்புதத்தை செஞ்சு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் அப்படின்னு வேகமாக இருக்கிறார் முன்னாடி

அப்போ ஏன் குழந்தைய விழிக்கலை எலிசா சொன்னால் நடக்குன்னு இல்லைங்களா எலிசா சொல்லி அனுப்பிச்சார்னா கண்டிப்பாக அது நேரணும் அது நடக்கும் ஃபெயிலர் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்போ ஏன் வந்து கேஆர்சி தடியை வச்சு கூட குழந்தை ஏன் விழிக்கலை என்ன ஆயிருக்கும் யோசிங்களேன் தூங்குறீங்களா தூங்கல ஏன்னா இது கதை மாதிரி இருக்குது அந்த சப்ஜெக்ட்டு நிறைய பேர் கதை கேட்டானே வரும் தூக்க வரும் இல்லைங்களா சில பேர் கதை சொன்னால் தான் தூங்குவாங்க நம்ம பசங்க கூட பசங்க மாத்திரம் இல்லை இப்போ சபையில் கூட அப்படி தான் இருக்குது சப்ஜெக்ட் கதை மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் இங்கே கண்டினியூஸாக படிச்சுட்டு போனால் அப்படி இருக்கும் சொல்லுங்கள் இப்போ ஏன் குழந்தை கேஆசிக்கு தடியை வச்சுக்கூட விளிக்கலை புரியல தேவன் சொல்லலன்ட்டு கேசி வழியில் யாருக்கிட்டேயோ பேசியிருக்கிறாரு இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக என்ன பண்ணல ஃபாலோ பண்ணல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாமிச்சார் வழியில் யாருக்கிட்டேயும் நீ பேசக்கூடாது அவங்களா பேச்சு கொடுத்தா நீ ஆன்சர் பண்ணக்கூடாது இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக குழந்தை என்ன இருக்கும் வெளித்து இருக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸை கிடையாது இதுக்கு நோட் பண்ணிக்கிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகே பாருங்க நான் இவர் என்னவோ பேசியிருக்கிற வழியில் யாருக்கிட்டேயும் மாட்டியிருப்பார் சொல்லியிருப்பார் நான் அங்கே போயின்னுக்கிறேன் தெரியுமா அவங்களுக்கு ஒரு குழந்தைய உயிரோட எழுப்ப போயின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தன்னை பற்றி கொஞ்சம் மேட்டு மேற்கு பெருமையாக சொல்லின்னு போயிருப்பார் கண்டிப்பாக ஒரு வாய் மட்டும் என்ன பண்ண முடியாது க்ளோஸ் பண்ண முடியும் சில பேர் அப்படி தான் வாயை மூடுறது மட்டும் ரொம்ப கஷ்டம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க சில பேர் பேசவும் மாட்டாங்க அதுவும் தப்பு தான் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும் அதுவும் தப்பு தான் நம்ம பாருங்கள் கேஆசியுடைய ஒரு கேரக்டரு ரொம்ப நாங்கள் ஒரு வாய் கொடுக்காம இருக்க மாட்டார்ன்றது இது மூலமாக தெரியுது சரி அடுத்து இப்போது எலிசாவே நேரடியாக போகிறாரு போய் பார்த்தா குழந்தை வீட்டுக்குள்ளே அவனுடைய மேல் படுத்து செத்து கிடந்தான் என்று நம்ப

பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பரப்படுத்திக் கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது பாத்தீங்களா பேலிசா உள்ள போய் குழந்தை கடல் மலை படுத்திருக்கு கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணிட்டு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கண்கள் குழந்தையுடைய கண்கள் மேடம் அவருடைய வாய் அவருடைய வாயோட அவருடைய உள்ளங்கை அப்படியே உள்ளங்கையோட வச்சு அவர் மேலே குப்புற படுத்து கொண்டான் இது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு சயின்டிஃபிக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க செத்துட்டும் போது இந்த மாதிரி சில நேரங்களில் சா செத்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாடி டு பாடி என்ன பண்ணுவாங்க கனெக்ஷன் ஆகும்போது அவங்களுக்குள்ள லைஃப் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பொதுவாகவே அதுலேயும் எலிசா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மேன் இல்லைங்களா அவருடைய எலும்புகள் என்ன இருக்குது அந்த அளவுக்கு அவருக்குள்ளே வல்லமை இருந்துச்சு பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே இருந்ததுனால செத்து போனவங்களையும் உயிரோட எழுப்பக்கூடிய சக்தி அவருக்குள்ளே இருந்துச்சு தன்னுடைய வல்லமையினால் அவர் என்ன பண்ணுறாரு அவரை உயிர் பிக்கணும் ஆனால் எப்படின்னு பார்க்கும்போது கண்ணோட கண் வாயோட வாய் கையோட கை அந்த குழந்தை மேலே வச்சு படுக்கும்போது உடனே என்ன ஆகிடுச்சுங்களா பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு உள்ள இன்னொரு பாட்ஸுங்க என்ன பண்ணுது வேலை செய்ய ஆரம்பிக்குது செத்து போனவங்களுடைய பாடி ரொம்ப நேடங்க ரொம்ப சில்லு நேடம் இல்லைங்களா அப்போது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அது உள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லா அவயங்கள் நேடம் வேலை செய்கிறத உடனே என்ன அது ஸ்டார்ட் ஆகுது

உயிரோட ஏழு உடனே அவருடைய அம்மாவை அழைச்சி என்ன செஞ்சாரு அவங்கக்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைச்சான் இதுதான் எலிசா செய்ததான அநேக அற்புதங்கள் இது ஒரு பெரிய அற்புதம் சரிங்களா நல்லா இருந்துச்சுங்களா கதை நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெயர் பண்ணி முடிச்சிடலாமா முடிச்சிடலாங்களா ரொம்ப சந்தோஷங்களா சரி இப்போ இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள இல்லைங்களா இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள என்ன இருக்குது என்ன ஒரு சத்தியம் இருக்குது பழிய ஏற்பாடெல்லாம் நமக்கு நன்றாக பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழலாக இருக்குது பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்குது பழியற்பாடு நமக்கு ஒரு போதனையாக எழுதப்பட்டிருக்கு இப்படி பழியேற்பாடும் புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது அநேக பாடங்களை நமக்கு நபர்ந்து தருகிறதா நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கா அதே போல் ஒவ்வொரு சம்பவத்தை நம்ம எடுத்ததுக்குள்ளே நம்ம போய் அதை ஆராயும் போது அதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்கும் மறைஞ்சிருக்கும்

வசனத்தின் மூலமாக இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம படிப்பதன் மூலமாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரணும் இன்னும் தெய்வனுடைய தெய்வீக திட்டத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை வர்றதுக்காக அவைகள் என்ன பண்ணப்பட்டுதா எழுதி வைக்கப்பட்டிருக்குது என்று நம்ம பாருங்கள் சதா நம் சொன்னது போல நம்ம ஆண்டோர் இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனங்கள் அவர் மறைத்தவர் உயிரோட எழுப்புந்து அப்படி ஆயிரம் வருடம் அரசாட்சி பூமியில் நடக்கும்போது என்ன பண்ண போறாரு சத்துவங்களை எழுப்ப போகிறது குருடரை என்ன பண்ணுது பார்வடை செய்தது குஷ்டரோகிகளை ரோகிகளை சுகமாக்குது எல்லாமே என்ன வருது ஒரு தீர்க்க தரிசனங்கள் அதே போல் எலிசா செய்த இந்த சம்பவம் கூட ஒரு ப்ராஃபஸி இது ஒரு தரிசனம் அடக்கிய ஒரு அற்புதம் சரி இப்போது இதுக்குள்ளே என்ன தீர்கதர்சனம் அடங்கியிருக்குது என்பதை நம்ம என்ன பண்ணலாம் இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எல்லா சம்பவத்துக்கும் தெய்வம் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு கீ குத்துருப்பார் ஒரு சாவி அதை தான் நம்ம என்ன சொல்லி அழைப்போம்னா கீவர்ஸ் என்று சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க கீவர்ஸ் அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கின்னு அந்த நாங்கள் சத்தியத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சத்தியத்தையும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பஸ்காவை இஸ்ரேல் மக்கள் ஆசரிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு கீவர்ஸ் நமக்கு யார் கொடுக்கிறார் அப்ப சொன்னாக்கிய போல் ஒன்று குறைஞ்சார் அஞ்சு ஏழு எட்டுல சொல்லும் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே இப்படி ஒரு வசனம் கொடுக்கும்போது இப்ப நம்ம என்ன பண்ணோம் உடனே அந்த வசனத்தை பயன்படுத்தி உள்ள போய் பார்த்தா ஒவ்வொரு சம்பவம் அப்படி ஆண்டோர் இயேசுக்கும் நகது மேட்ச் ஆகுறத நம்ம பாரு அதே போல இந்த ஒரு பாடத்தில் கூட ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதை படிச்சிங்கன்னா இப்போ இந்த இது எந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஈஸியாக

வேற யாருக்காவது சொல்லப்பட்டிருக்குதா அப்ரகம் சொல்லப்பட்டதா சாராளுக்கு சொல்லப்பட்ட யார் சொன்னது ஒரு தேவ தூதன் சொன்னாரு நம்புனாங்களா சாராலு சாராலும் நம்பல இவங்களும் நம்பல சூனியமித்தாலுக்கு என்ன பண்ணல அபத்தம் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் ரெண்டு பேருக்குமே வயசாட்டின்ச்சு சுன்யமித்தாலுக்கும் அவனுடைய புருஷனுக்கும் இங்கேயும் அப்ரகாமுக்கும் அவருடைய சாராளுக்கும் வயது சென்றவளாக இருந்தார் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி என்னாச்சுங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா இது யாரை பற்றின சம்பவம் என்று பார்க்கும்போது இப்போ அப்ரகாமுக்கு வயதான காலத்தில் என்னாச்சுங்க குழந்தை பிறந்தது யார் அவர் அவர் தான் ஈசாக்கு ஈசாக்ன நமக்கு நல்லா தெரியலைங்களா சரி இல்லைங்களா என்ன அர்த்தம்ட்டு நாங்கள் அர்த்தம் சிரிப்பு என்றால் கரெக்டுங்களா தெரியுமா தெரியாதுங்களா சரி நிறைய பேர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி பேசுகிறோம் அப்போ ஈசாக்கு அப்படின்னாலே என்னங்க சிரிப்பு என்று அர்த்தம் அப்போ இந்த குழந்தை பிறப்புது அவர்லேருந்து இப்போ யார் வராரு இப்போ சாரா ஈசாக்கு ஈசாக்குடைய மகன் யாருங்க யாக்கோபு யாக்கோபுடைய மகன் பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பனிரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து என்னாச்சுங்க ஒரு தேசமாக உருவாங்க ஒரு தேசமாக ஒரு பிறந்த தேசமாக எகிப்துல இருந்து அங்கே விலை வரும்போது என்ன வருந்தாங்க புதிதாக பிறந்த என்னங்க அது ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம் எங்கேருந்து வந்துச்சு சோர் அதோடைய கருவுல எங்கே எங்க உருவாயிட்டு வந்துச்சு அப்ரஹாம் ஈசா யாக்கோபு யாக்கோபுடைய பனிரெண்டு பிள்ளைகள் அது கருவா உருவாய் இந்த தேசம் ஒரு வயிற்றில் எப்படி கருவாக உருவாகி ஒரு குழந்தையாக பிறக்குதோ போல இந்த நேஷன் இருக்குங்களா தேசம் இந்த தேசம் எங்க வந்துச்சு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் யாக்கோபுடைய பனிரெண்டு பிள்ளைகள் மூலமாக கருவாக்கப்பட்டு ஒரு குழந்தையாக பிறந்தது எப்போ எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அங்கே எப்படி இருந்தாங்க ஒரு நேஷனாகிட்டாங்க ஒரு தேசமாக ஒரு தேசத்துக்கு வேண்டிய எல்லா சட்டத்திட்டங்கள் பொலிட்டிக்கல் ரிலிஜியஸ் லா மோசம் மூலமாக இல்லைங்களா ஒரு லீடர் பெரிய லீடர் மோசம் மூலமாக அந்த தேசம் என்னாச்சுங்க வழிநடத்தப்பட்டு வருது ஓகேவா இது அந்த நேஷன் அந்த அந்த இஸ்ரேல் தான் அந்த குழந்தையாய் பிறந்தது சரிங்களா ஓகே இப்போ அடுத்து என்ன வசனம் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இந்த சம்பவத்தில் அந்த பிள்ளை என்னாச்சுங்களா வளர்ந்தது பிழந்தை என்னாச்சுங்களா அந்த பிள்ளை வளர்ந்தது நிறைய அனுபவங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு இல்லைங்களா இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த குழந்தை ஒரு கட்டத்துக்கு வளர் வளருது அப்புறம் அந்த குழந்தை ஒரு அறுவடை என்ன பந்து சந்திக்குது கவனிக்கிறீங்களா நான் கவனிக்க நான் என்ன சந்திக்குது ஒரு அறுவடையை சந்திக்குது அதே போல் இஸ்ரேல் தேசம் எப்போ அறுவடையை சந்தித்தார்கள் எப்போங்க நம்ம ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வந்த போது என்ன காலமாக இருந்துச்சு அறுவடை காலமாக இருந்தது என்ன சொல்றாரு இதோ வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்குது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்ப இந்த குழந்தை வளர்ந்து இந்த யூத யுகம் பார்க்கும்போது முழுவதுமாக இஸ்ரேல் தேசம் பல அனுபவங்கள் பெற்று வளர்ந்து கொண்டே வந்து நம்ம ஆண்டவர் இருந்த யூக யூத யுகத்துடைய முடிவு நம்ம சாட் தெரியல இல்லைங்களா டிவைன் சாட் யூக யூத யுகத்துடைய முடிவு ஒரு அறுவடை அதை நம்ம ஆண்டவர் இயேசுவின் முதலாம் வந்திருத்தல் ஆண்டவர் வந்திருந்த காலம் அது அறுவடை காலம் என்பதற்கு அநேக வசனங்கள் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன வச்சிருந்தார் கையில் தூற்று கூடை அவர் கையில் இருந்தது என்றெல்லாம் நாம் படிக்கிறோம் அப்படி என்றால் இயேசு வந்த காலம் என்ன காலமாக இருக்குது அறுவடை காலம் டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்போ அந்த குழந்தை ஒரு அறுவடையை சந்திக்க போகுது ஆனால் அந்த அறுப்பு அந்த அறுப்பு நிலத்தில் அந்த ஃபீல்டு இல்லைங்களா கிறிஸ்து இந்த என்னங்க அந்த களம் சொல்லு இல்லைங்களா அந்த இந்த ஃபீல்டு அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது இந்த குழந்தைக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஸ்டார்ட் ஆகுது சிவியர் ஹேட் அதை நம்ம சாட்டில் கூட நம்ம பார்க்கும்போது இந்த யூத யுகத்துடைய ஆரம்ப இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டு யுவதெய்வத்தினுடைய முடிவு தான் அறுவடை காலம் அந்த காலத்து இந்த குழந்தை ஒரு அறுவடை சந்திக்கிற அந்த டைமில் இந்த குழந்தைக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு வளர்ந்துட்டான் தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை நான் சொன்னேன் என்ன காரணத்துக்காக தலைவலி இந்த குழந்தைக்கு ஏற்பட்டது என்ன காரணம் சூரியனுடைய வெளிச்ச வெளிச்சத்தின் தாக்கம் வெயிலுடைய தாக்கம் அந்த குழந்தைய என்ன பண்ண முடியல அந்த குழந்தையால அந்த சூட்டு அந்த வெயிலுடைய தாக்கத்தை அந்த குழந்தையால தாங்க முடியாம அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு தலைவலி ஸ்டார்ட் இப்போ இப்போ சொல்லணும் சில விஷயங்களுக்கு பதில் இப்ப சூரிய வெளிச்சம்னா அது எதை குறிக்கும் சூரிய வெளிச்சம் சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷம் இயேசுக்கு சூரிய சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் ஏசு பேசின சத்தியங்கள் அப்படி இருந்துச்சு பிரைட் லைட் இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்கள் இருந்த வெளிச்சம் எந்த வெளிச்சத்தில் இருந்தாங்க அவங்க நியாயப்பிரமாணம் நிலா வெளிச்சத்தில் இருந்தாங்க புரியுது அதை நம்ம பார்க்கும்போது ரெண்டு வெளிச்சம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பார்க்கும்போது அந்த வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள் படிச்சுக்கிறீங்களா அவள் காலுக்குள்ள என்ன இருந்துச்சு சந்திரன் இருந்தது அவள் சிற சில பனிரெண்டு நட்சத்திரங்கள் என்னங்க ரெண்டு லைட் டூ லைட்ஸ் ஒன்று டிம் லைட் ஒன்று பிரைட் லைட் பிரைட் லைட் வந்து காஸ்புல் நியூ டெஸ்ட்மெண்ட்டு டிம் லைட்டு என்னங்க மூன் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இது டிம்மாக தெரியுது தெய்வீக திட்டங்கள் எல்லாம் ஒரு நிழல் போல தெரியுது புதிய ஏற்பாடு எப்படி இருக்குது பிரைட்டாக இருக்குது அதனால் இவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் இதுவரைக்கும் எதில் இருந்தாங்க நிலா வெளிச்சத்து இருந்தவங்களுக்கு திடீரென்று என்ன கிடைக்குது இப்போ சூரிய வெளிச்சத்துடைய தாக்கத்தை அவங்களால என்ன பண்ண முடியல தாங்க முடியல என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்குள்ள தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏசு பேசுன போதனைகளை கேட்டு இவங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு தலைவலி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க என்னெல்லாம் ஆச்சு ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ ஏசு பிரசங்கம் பண்றாரு இத கேட்டு அங்கக்குள்ள என்ன நடந்துச்சாம் பாருங்க வாசிங்க சிஸ்டர் இப்போ யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று பாருங்க ஏசு சொன்ன இந்த வசனத்தை நிமித்தம் இவர்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிடுச்சுங்களா அப்புறம் இருபதாம் வசனம் அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள் ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லிட்டு இவன் பிசாசு பிடிச்சவன் பைத்தியக்காரன் ஏன் இவனுக்கு உம் ஆண்டர் அப்படியே இருந்தாரு பிசாசு பிடிச்ச மாதிரி இருந்தாரு இல்லைங்களா பைத்தியக்காரன் நான் பாருங்க இது ஒரு கூட்டம் அப்படியே அவர் என்ன பண்ணிட்டு

அந்த த்ரீ அண்ட் இயர்ஸ் ஏசு இருந்த காலம் தலைவலி உங்களுக்கு எந்த சிவியர் அளவுக்கு இல்லைங்களா அப்புறம் பாருங்க அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் பாருங்க அடுத்த என்ன சொல்றோம்னாக்கா அதுலேயே இருபத்தி இருபத்தி இரண்டாம் வசனம் பின்பு எருசிலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது மாரிகாலமுமா இருந்தது இயேசு தேவாலயத்தில் ஒரு நிமிஷம் அடுத்த வசனம் இருபத்தி நாலு படிங்க சொல்றேன் சாரி மிஸ்டே கார் டுவெண்ட்டி அதுல யோவான் பத்து இருபத்தி நாலுல இருபத்தி நான்காம் வசனம் அப்பொழுது யூதர்கள் அவரையும் சூழ்ந்து கொண்டு இதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள் உம் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றது சொல்றாங்க இங்க வந்து யூதர்கள் ஏச ஃபுல்லா ரவுண்ட்அப் பண்ணிக்கின்னு என்ன சொல்றாங்க எங்களுக்கு தெளிவா சொல்லு நீர் கிறிஸ்துவானால் அது எங்களுக்கு என்ன பண்ணுங்க தெளிவாக இன்னும் எவ்வளோங்க தெளிவாக சொல்கிறது அவர் செஞ்ச அற்புதங்கள் சாட்சி கொடுத்தது அவர் பேசின உபதேசம் எப்படிப்பட்டதாச்சுங்களா அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வசனத்தை குறித்து அநேகர் என்ன பண்ணாங்களா அநேகர் சாட்சி கொடுத்தார்கள் அவர் பேசினது போல் ஒருவனும் ஒரு காலம் பேசுனது இல்லைங்களா அவர் வந்து எப்படி பேசுனார் பரிசே சதுசப் போல பேசலைங்களா அதிகாரமுடையவராக பேசினார் அப்ப இவளெல்லாம் கூட இவங்க கேட்கிறாங்களா எது வரைக்கும் எங்களுக்கு எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிறேன் கிறிஸ்துவானால் எங்களுக்கு என்ன பண்ணுங்க தெளிவாக சொல்லுங்க ஏடாக்கு இவங்களுக்குள்ள தான் மேசியாவா இல்லையா என்ன பண்ண முடியல அவர் சொன்ன உபதே ஏன்னா இவங்க எதிர்பார்த்த விதம் வேற மேசியாவை மேசியாவை எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படியே அவர் அப்படியே ராஜாவை வந்துருவாருன்ட்டு ஆனா இவர் பேசுற உபதேசம் என்னங்க உன்னை ஒரு கண்ணை அஞ்சா மறு கண்ணத்தை காட்டு தீமையோட எதிர்த்து நிற்காத சத்ருவ நேசி இதெல்லாம் பார்க்கும் போது இவங்களால் கொழம்பிட்டாங்க அப்படியே தலைவலி ஸ்டார்ட் ஆய் எந்த அளவுக்கு தலைவலினா அவங்கள தொடர்ந்து இயேசுவை தொடர்ந்து அப்போஸ்தர்கள் இங்கே தலைவலி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு யூதருக்கு தலைவலி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அப்போஸ்தர்கள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் பாருங்க யூதர்கள் என்ன சொல்றாங்க ஏசு அப்போஸ்தலரை பார்த்து படிங்க சிஸ்டர் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகார இடத்தில் எடுத்துக்கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் பாத்தீங்களா புரியுதுங்களா மேட்ச் ஆகுதா கரெக்டா இந்த குழந்தை என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு உனக்கு தலைவலி யார் மூலமா இயேசு தொடர்ந்து அவருடைய அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை சொன்னதுனால என்ன சொல்றாங்களா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தலைவலி ஏற்பட்டது ஓகேங்களா இப்போ இந்த குழந்தை தலைவலி தலை தலைநோகிறது என்று அழுது கொண்டே மத்தியானம் மட்டும் தன் தாயுடைய மடியிலே என்னங்களா செத்து போனான் சரிங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் இது என்ன இதை குறிக்கிது சொல்லுங்க பார்க்கலாம் அத வெரி குட் இஸ்ரேல் தேசத்துடைய டெத் இஸ்ரேல் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேல் தேசம் என்ன ஆகிடுச்சிங்க மத்தியான முட்டம் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்து என்னன்னாங்களா சேர்த்து போனோம் யாருடைய மடியில் சேர்த்தாங்களா தாயுடைய மடியில் இப்போ இவங்களுடைய தாய் யார் சொல்லுங்க யாருங்க இஸ்ரேல் மக்கள் தாய் பல்வேறு பாட்டில் இருந்தாங்க ஆகார் உடன்படிக்கை நம்முடைய தாய் யார் தெரியுமா சாரால் சொல்கிறார் இல்லைங்களா அப்போ சொல்லு போல் கள்ளத்தின் நாலாம் அதிகாரம் சொல்கிறார் மேலான இருசலமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம் புது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம் நம்ம இருக்குது சாரா உடன்படிக்கை இவங்க வந்த இந்த உடன்படிக்கை ஆகார் உடன்படிக்கை அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர்கள் புரிஞ்சுங்களா இஸ்ரேல் மக்கள் இப்படி உடல் இது ரெண்டு கலாத்தியர் நாலாம் பாடம் பெருசா விட நம்ம பேச டீட்டெயிலாக படிச்சா நீ கலாத்தியர் நான்காம் அதிகத்தை போல எழுதுகிறார் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து இருந்து இந்த ரெண்டு ஸ்திரிகள் பத்தி எழுதுறாரு இல்லைங்களா அந்த ரெண்டு ஸ்திரீகளும் ரெண்டு ஏற்பாடுகள் அப்போ இவனுடைய தாய் யார் என்றால் தேவன் இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை சீனாய்மல்ல செஞ்சார் அது நாம் இருக்கிற தாயார்னு சாரா உடன்படிக்கை படிக்க சாரா அது தேவன் அப்ரஹாம் கிட்ட செய்த உடன்படிக்கை புரிஞ்சிச்சிங்களா அப்படின்னா அந்த தாயுடைய மடியிலே இருந்து என்ன ஆயிட்டாங்களா செத்து போனாம் அதுதான் கிபி எழுவதாம் நூற்றாண்டில் இஸ்ரேல்ன்ற தேசம் என்னாச்சுங்க மரணிக்கப்பட்டது இல்லைங்களா டைட்டஸ் வந்து என்ன பண்ணார் இஸ்ரேலிய அழிச்சிட்டார் ஃபுல் கம்ப்ளீட் நேஷனை அழிச்சிட்டார் இஸ்ரேல் ரெண்டு முறை அழிக்கப்பட்டது இல்லைங்களா ஒரு நெபுகாத் நேச்சர் அழிச்சிட்டு போனார் அதற்கு பிறகு ரெண்டாவது பேர் அழிவு கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது யாருங்க டைட்டஸ்ஸு கம்ப்ளீட்டு தேவாலயமே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் பண்ணிட்டார் ஏன் அப்படின்னாக்கா இவங்களுக்கு தேவாலயத்தை விட்டு வச்சா இவங்களுக்கு தேவாலயத்து ரொம்ப பற்று இவங்களை எங்கே சிதறி அடித்தாலும் அந்த ஆலயத்து இருக்கிற ஒரு பண்புனால என்ன பண்ணுவாங்க வந்து மறுபடியும் சேர்ந்துடுவாங்க அதனால் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் பண்ணோன்னு தான் ஆலயத்தை என்ன பண்ணார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு கம்ப்ளீட்டாக அழைச்சிட்டார் அது மாதிரி இல்லை இருந்த யூதர்கள் மிச்சமாக இருந்த ஒரு லட்சம் யூதர்களை கொண்டாருங்களா அந்த டைமில் டைட்டஸ் ஏன்னாக்கா அந்த ஜியாலஜிஸ்ட்ன்ற ஒரு குரூப்பும் ஒரு புரட்சி படை ரோமர்களுக்கு எதிராக எழும்பி யூதர்கள் அந்த யூதர்களில் ஒரு புரட்சி படைவங்க ஜியாலஜிஸ்ட் என்று சொல்லுவாங்க அதில் நம்ம அப்போஸ் ஆகிய யாகோப்பு கூட அந்த குரூப்பை சேர்ந்தவராக தான் இருந்தார் ஜியாலஸ்ட் என்று சொல்லுவாங்க கானானியன் ஆகிய நாங்கள் யாக்கோப் என்று சொல்லப்படுது இல்லைங்களா சீமோன் என்று அப்போது அவங்கள தான் அந்த குரூப் அவங்க தான் ஜியாலஜிஸ்ட் என்ற ஒரு புரட்சி படை யூதர்களுக்குள்ளே எழும்பி ரோமர்களை எதிர்த்து யுத்தம் செஞ்சாங்க அது இதத்தில் அவங்க ஜெயித்தவங்க ஜெயித்தாங்க அது பெருத்த அவமானத்தை ஏற்படுச்சு ரோம அரசாங்கத்துக்கு ரொம்ப ராஜ்யத்துக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அதாவது ஒரு சின்ன புரட்சி படை யாரை ஜெயிச்சிட்டாங்க ரோமானியர்களே ஜெயிச்சிட்டாங்களான்ற ஒரு கோவத்துல தான் டைட்டஸ் இந்த நிலைமைக்கு அவங்கள அழித்தாரோம் இனி இவங்க தேசமே இருக்கக்கூடாதுன்ட்டு அறுபது நாடுகளில் சிதறியடித்தார்கள் இஸ்ரேல் தேசம் சுமார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு எப்படி இருந்துச்சு செத்து போய் கிடந்தது செத்து எப்படி ஆகிட்டு தெரியுங்களா செத்து எலும்பு கூடாயி என்னடிந்துச்சு உலர்ந்து போயிட்டு இருந்துச்சு டெத் அதான் கண்டிஷன் அந்த குழந்த ஆயிடுச்சு மத்தியான மட்டும் இருந்து செத்து போனான் அதான் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் மேப்ல இல்லாமல் என்ன ஆயிடுச்சுங்க முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள் எந்த நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நாங்கள் செத்து போன நிலைமையில் இருந்தார் வாசிக்கலாம் முப்ப அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுப்பு இந்த எலும்புகள் இஸ்ரேவேல் வம்சத்தார் அனைவருமே பாத்தீங்களா மனுப்பு இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் முறைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இசைவில் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் பாத்தீங்களா என்ன சொன்னார் அப்படின்னு பாக்கும்போது அப்ப எப்படி இருந்தாங்களாங்க பிரேத குழியில இருந்தாங்க செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான் இஸ்ரேல்ன்ற தேசம் டெத் கண்டிஷன் ஆனாலும் அந்த ஸ்திரீ என்ன பண்ணல நம்பிக்கைய விடல அந்த குழந்தையை எங்க கழுத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கட்டல யாருடைய கட்டல உடைய கட்டல அப்படின்னா அது எதை இந்த கட்டில் எதை கூறுகிறதுனா தேவன் அவங்களுக்கு பண்ணியிருந்த ஒரு ப்ராமிஸ் இல்லைங்களா அவங்களுக்கு பண்ணியிருந்த ஒரு வாக்குத்தத்தம் தத்துவம் அவங்களோடு செய்திருந்த அந்த உடன்படிக்கை குறுகிது அதனால் அதில் கழுத்திட்டு என்ன பண்ணார் நேராக அந்த அம்மா அந்த ஸ்திரி எங்கே போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது எலிசா எலிசா இப்போ எந்த இடத்துல இருக்கிறார் கருமேல் பர்வதம் இப்போ கருமேல் பர்வதம் எதை குறியுது பர்வதம்னா பைபிள் எதை குறிக்குது ராஜ்யம் இயேசுடைய ராஜ்யம் அப்ப இஸ்ரேல் ரிஸ்டோரேஷன் ஆகுது அப்படின்னாலே அப்ப யார் வந்திருக்கிறாரு இயேசு வந்திருக்கிறார் அடுத்து என்ன வருகிறாரு பர்வதத்தில் இருக்கிறார் என்னங்க அர்த்தம் ராஜ்யம் துவங்கி இருக்கிறார் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுதான் கிரேட்டஸ்ட் எவிடன்ஸ் நிறைய பேர் ராஜ்யத்தை நம்பர்ல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு பெரிய சார் என்ன பண்ணல ராஜன் ஸ்டார்ட் ஆனதுன்னு ஆயிடுச்சுன்னு நம்பர் எயிட்டீன் செவன்டி ஃபோர்லேருந்து ஆண்டவருடைய அரசாங்கம்னா ஆகிடுச்சிங்க ஆரம்பிக்கப்பட்டு அதோடைய வேலைகள் ரொம்ப துரிதமாக நடந்துட்டு சபையை ஒன்று சேர்க்கணும் இஸ்ரேலோ கூட்டி சேர்க்கணும் ஆயிரம் வருடத்துடைய வேலைகள் ஆரம்ப கால வேலைகள் இந்த உலகத்தை என்ன பண்ணும் அழிவுக்கு கொண்டு வரணும் இந்த சிஸ்டம்ஸுங்கள சாதனை கற்றுப்படுதல் இப்படிப்பட்ட அனைத்து வேலைகளும் ரொம்ப துரிதமாக நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் அடையாளம் இந்த அடையாளங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஏசுடைய ராஜ்யம் என்ன இருக்குது ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது அதில் ஒரே ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு எவிடன்ஸ் என்னென்னா இஸ்ரேல் மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு இஸ்ரேல் உயிர் பெற்றிருக்கு தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் செத்து போன ஒரு நிலைமையில் இருந்தவங்க நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு மறுபடியும் நம்ம தேசத்துக்கு போய் சேருவோம் இல்லை நம்பிக்கை இல்லைங்க அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வசனத்தை படிச்சல எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் பிரேதங்களை திறந்து உங்களை அதிலிருந்து புறப்படவும் இந்த தேசத்துக்கு திரும்பி வரவும் பண்ணுவேன் என்று ஆண்டர் பண்ணியிருந்த அந்த வாக்கு தத்துவம் இந்த தீர்க்க தரிசனம் சதா காட்டும் போது அப்போ எலிசா கர்மேல் பர்வத்தில இருந்தது எதை காட்டுதுன்னா ஆண்டர் ஏசு வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுது சரிங்களா அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு த கேஆர்சி அனுப்புறார் கேஆசி அனுப்பி என்ன செய்கிறாரு தடியை கொண்டு போய் அவருடைய முகத்தில் வை என்று சொல்லும்போது ஆனாலும் எந்த ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் மக்களுடைய இந்த சுதந்திர போராட்டம் கிபி எழுபது சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய போராட்டத்தை கையே விடலங்க நீங்க ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து எருசலிமுக்காகவும் இஸ்ரேல் நாட்டுக்காகவும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து ரோமர்களை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க நிறைய போராட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த அநேக போராட்டங்கள்ல அவங்களுக்கு தோல்விதான் அதற்கு பிறகு அவங்கள கூட்டி சேர்க்கணுன்ற வேலையில அநேகர் ஈடுபட்டிருந்தால் கூட அந்த வேலைகள் நாங்கள சக்சஸ் ஆகலை இல்லைங்களா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சியோன் இயக்கம் உருவாக்கப்பட்டது தியோடர் ஹெர்சல் அப்படின்ற மூலமாக என்னாச்சுங்க சியோன் இயக்கம் உருவாக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து யூதர்களுக்கு என்ன பண்ணப்பட்டது அழைப்பு கொடுக்கப்பட்டு நம்ம தேசத்துக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு முன்னான காலங்களை நீங்கள் போய் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பாருங்களேன் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக அவங்க போராடின போராட்டம் ரெண்டாயிரம் வருஷம் முழுவதும் எந்திருக்குதுங்க விட்டு கொடுக்கல அவங்க அவ்வளோ ஈஸியாக விடமாட்டாங்க அவங்களுடைய நாட்டை ஏன் அக்காதுனாங்க பிராமிஸ்லான் தகப்பன் அவங்களுடைய அப்ரஹாமுக்கு தேவன் பண்ண வாக்கு தேசம் அது இன்னைக்கு வரைக்கும் அதில் அவங்க விடவே மாட்டான் அந்த ஒரு அந்த போராடுறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க உயிரே போனால் கூட விட மாட்டான் அந்த மாதிரி யூதர்களுடைய ஒரு நம்பிக்கையும் ஒரு நாங்கள் ஒரு வைராகியம் அப்படிப்பட்ட ஒரு வைராகியம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அந்த சிதறடிக்கப்பட்ட நாட்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதையாவது ஏதாவது ஒரு நாடுகளில் யூதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கினாங்க அப்படின்னாக்கா என்ன பேசிக்குவாங்கனாக்கா அவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்களா அவங்க நம்ம ஒரு நாள் இருசலம் என்ன பண்ணலாம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கூட பிரிஞ்சு போகிறோம் இல்லைங்களா மறுபடியும் அடுத்த கன்வென்ஷன் என்ன பண்ணலாம் அடுத்த மீட்டிங்கில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பிரிஞ்சு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்களா யூதர்கள் பிரிஞ்சு போகும்போது என்ன சொல்லிக்கு வாங்கினாக்கா எருசெல்லாம் அப்படின்னு தாங்களா விடாமல் இருந்தார்கள் ஆனாலும் கூட குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் அதாவது மேசியா ஆண்டராக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இவர்களுக்கு என்ன இல்லை இவங்க உயிர் பெற வாய்ப்பு இல்லை ஆனால் இப்ப நெக்ஸ்ட்டு இப்போ எலிசா எலிசா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்றாரு கண்ணோட கண் வாயோட வாய் கையோட கை வைக்கிறார் வைக்கும் போது குழந்தைக்கு என்ன ஆகுது அனல் உண்டாக ஆரம்பிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாயோட வாய் எதை குறிக்கா ஆண்டவர் சொல்லியிருந்த தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணார் ஆண்டவர் நிறைவேற்றினார் வாசிக்கலாம் பாருங்க எரியாமியா

நிறைவேற ஆரம்பமாச்சு கண் அவருடைய கண் அவருடைய கண்ணோடு என்ன பண்ணினார் வைத்தது நம்ம பார்க்கும்போது கை கையோடனாச்சுங்க அது படும்போது இஸ்ரேல் என்ன வந்தது அனல் கொள்ள ஆரம்பமாயி கடைசியில் அதுக்குள்ளே உயிரும் வந்தது என்னென்ன சம்பவம்லாம் பார்க்கும்போது இதுவரைக்கும் உலக நாடுகளெல்லாம் யூதர்களை வெறுத்தவர்கள் யூதர்களுக்கு கரண் என்ன பண்ணாங்க ஆரம்பித்தார் இல்லைங்களா பயங்கரமான ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டாம் வருடத்தில் பெர்லின் ஆஃப் காங்கிரஸ் இல்லைங்களா அந்த ஒரு பெரிய மாநாட்டு நடத்தினாங்க ஜெர்மனியில் நடக்கப்பட்ட அந்த மாநாடு ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு என்ன பண்ணாங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணோம் தனி நாடை அவங்களுக்கு கொடுக்கணும் பாலஸ்தீனாவை பிரித்து அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நாங்கள் உதவி கரத்தை எல்லா தேசங்களும் நீட்ட ஆரம்பித்தோம் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே வரல பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி இல்லைங்களா ஈவன் அமெரிக்கா பிரிட்டன் எல்லா நாடுகளும் அவர்களை வெறுத்து இருக்கிறார்கள் ஹிட்லரு ஹாலோக்காஸ் இந்த சர்வநாசம் செய்தார் இல்லைங்களா ஹாலோக்காஸில் அறுபது லட்சம் யூதர்களை கொண்டு குவிக்கிற அந்த காலகட்டத்தில் ஹிட்லருக்கு பயந்து அமெரிக்காவுக்கு தஞ்சம் போனாங்க யூதர்கள் ஆனால் அன்றைக்கா அமெரிக்கா வந்து அவங்களுக்கு தஞ்சம் கூட கொடுக்கல வந்த யூதர்களை அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அனுப்பி விட்டுட்டாங்களாம் இப்படி எந்த தேசமும் அவங்களுக்கு என்ன பண்ண உதவி செய்ய வரல ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாடுகளும் அவங்களுக்கு உதவி செய்ய என்ன பண்ணாங்க போட்டி போட்டு வர ஆரம்பித்தாங்க அது முக்கியமாக இங்கிலாண்டும் யாருங்க அமெரிக்கா இல்லைங்களா அதுக்கு முன்னான நாட்களில் நடந்த ஒரு சியோன் இயக்கத்தின் மூலமாக இஸ்ரேல் தேசம் படிப்படி என்னாச்சுங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வர ஆரம்பித்தார்கள் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டாம் வருடத்தில் பெட்டார்டிக்வா என்ற ஒரு சம்பவம் நடைபெற்று யூதர்கள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணாங்க போய் ஒரு கிராமத்தை உருவாக்கணும் அந்த கிராமத்துடைய பேர் தான் நாங்கள் பெட்டார்டிக்வா பெட்டார்டிக்வான்ற பேருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையின் வாசல் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியா ரெண்டு பதினஞ்சில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்று நம்பேன் அதற்கு பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் அந்த ஒரு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அந்த பெட்டாடிவா அந்த கிராமம் இந்த அளவுக்கு நான் இருக்குது டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் போய் ஒரு டெல்லாவிவ் என்ற ஒரு ஒரு சிட்டி உருவாக்கப்பட்டது அதுதான் இப்போ எருசலேம் தலைநகரம் ஆகுதுக்கு முன்னால் டெல்லாவி தான் அவங்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு இப்படி படிப்படியாக அவர்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டோம் அதில் முக்கியமாக அவங்க அவங்க நாங்கள் நாடுகளுக்கு திரும்பணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துனது யார் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது ஹிட்லர் ஹிட்லர் எந்த அளவுக்கு யூதர்களை சித்திரவதை செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஹிட்லர்களை அழிக்கிறது தான் யூதருடைய பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு யார் ஹிட்லருடைய குறிக்கோள் யூதர் என்ன பண்ணோம் யூதர்களையே இந்த உலகத்திலே இல்லாதபடி என்ன பண்ணோம் அழிச்சு நாசமாகும் ஹிட்லர் தன்னுடைய பதவிக்கு வந்து அடுத்த நாள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் பதவிக்கு வந்து ஐம்பதாவது நாள்லயே லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவிக்க ஸ்டார்ட் பண்ணார் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கோரமாக இருந்த சம்பவம் அறுபது லட்சம் யூதர்களை தான் இஷ்டப்பட்டபடி எப்படியெல்லாம் அவங்கள சாகடிக்க முடியுமோ சாகி எந்த ஒரு ரீசனும் கிடையாது எந்த குற்றச்சாட்டும் அவங்க மேலே இல்லை ஒரே ஒரே ஒரு பேர் மட்டும் இருந்தால் போதும் நான் யூதன் அப்படின்ற ஒரு பேரை சொன்னால் மட்டும் போதும் அவங்கள நீங்கள் எப்படி ஒன்றும் சாகடிக்கலாம் அப்படின்ற பர்மிஷன் அவருடைய ராணுவத்துக்கு என்ன பண்ணியிருந்தார் கொடுத்துருந்தோம் யூதர் கூட எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்கன்னாக்கா அவங்கள தங்களை யூதர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லாமல் தன்னை மறைச்சிக்க மாட்டாங்களாம் தைரியமாக சொல்லுவாங்களா அவங்க நான் ஒரு யூதன் தான் சொல்லுவாங்களா நம்மள இருந்தால் என்ன பண்ணுவோம் இந்தியர்களெல்லாம் சாகடிக்கணுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் நான் இந்தியன் இல்லை நான் பாகிஸ்தானின் இல்லைங்களா உயிருக்கு பயந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படியே கப்புன்னு மாறிக்கிடுவோம் அப்படி தான் நம்ம கர்நாடகா தமிழ்நாடு தண்ணி பிரச்சனை ஆச்சுன்னு அப்படித்தான் ஸோ தமிழ் கன்னடா பேச ஆரம்பிச்சுடுவேன் நம்ம கர்நாடகாவில் இருந்த தமிழ்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் உடனே கன்னடாவில் பேச ஆரம்பிச்சிருவேன் ஏன் தமிழ் பேசுனீங்கன்னா கன்னடக்காரங்க மூலமாக நமக்கு என்ன வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் யூதர்கள் அப்படி இல்லைங்களாம் பாருங்கள் என்ன பண்ணுவாங்களா நான் யூதன்றதை அப்படியே வெளிப்படையாக சொல்வான் அப்படிப்பட்ட ஒரு ஜனம் அவர்களுடைய அழிவு நாம் பார்க்கும்போது இல்லைங்களா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாறை சாறையாக யூதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வர ஆரம்பித்தார் இல்லைங்களா முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் என்னாச்சுங்க ஜெயம் பெற்ற வெற்றி ஜெர்மனுக்கு பிரிட்டிஷ்க்கு தான் மேஜர் வார் நடந்துட்டு இருந்துச்சு மெயின் ஹீரோவை இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களுடைய அடிப்படை இவங்களுக்கு சப்போர்ட்டு தான் மற்ற நாடுகள் எல்லாம் அதில் பிரிட்டன் தோக்குற ஒரு நிலைமையில் இருந்தபோது தான் ஒரு ஆச்சரிய விதமாக அவங்களுக்கு என்னங்க ஜெயம் கிடைத்தது அதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு கேட்டிங்கனாக்கா யாருங்க சாம் விஸ்மேன் ஒரு யூத சயின்டிஸ்ட் அங்கே இருந்தார் இங்கிலாந்து நாட்டில் இருந்தார் அந்த சமயத்தில் அசிட்டோன் என்ற ஒரு வெடி மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால பிரிட்டிஷர்ஸ்களால் என்ன பண்ண முடியல பீரங்கிகளை யூஸ் பண்ண பயன்படுத்த முடியல அதனால் அவர் தோல்வின் கட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் அந்த சமயத்தில் தான் இவரை பற்றி தெரிஞ்சு சாம் விஸ்மன்ற ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி அறிஞ்சு அவங்களாம் சேர்ந்து போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போயிட்டு எங்களுக்கு அசிட்டோன் தயாரித்து கொடுப்பீங்களா அப்படின்னு அதனால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சோளத்துலேருந்து சோளத்துலேருந்து அசிட்டோன் என்ன பண்ணார் தயாரித்து கொடுத்து அதில் தான் முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் ஜெர்மனை தோக்கடிச்சிது அதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்கும்போது அது வரைக்கும் இஸ்ரேல் நாடு டர்க்கியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது முதலாவது உலக யுத்தத்துக்கு பிறகு அது பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டது பாலிஸ்தீனா தேசம் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது இந்த தேசம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய என்னங்க பேல் ஃபோர் டிக்ளரேஷன் ஏங்களா ஜென்ரல் என்னங்க பிரிட்டிஷ் ஜென்ரல் இவர் இவரும் சாம் விஸ்மனை ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்தாங்களாம் அதனால சாம் விஸ்மனுக்கு ரிவார்ட் பண்றதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிசைட் எடுத்தாங்க அவர் செய்த அந்த உபகாரத்துக்கு அவர் என்ன பண்ணும் அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் போய் அவர்கிட்ட கேட்கும் போது சாம் விஸ்மன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்கா எனக்கு எந்த ஒரு பெகுமதியும் எனக்கு தேவையில்லை ஆனால் ஆனா யூதர்களுக்கு என்ன பண்ணுங்க ஒரு தனி நாடை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஜெனரல் என்ன பண்ணார் பேல்ஃபோர் டிக்ளரேஷன் கொடுத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷத்து இந்த டிக்ளரேஷன் எழுதப்பட்டது என்ன அந்த டிக்ளரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷத்துலேருந்து இஸ்ரேவேல் ஒரு சுதந்திர நாடாகனாவும் இயங்கும் என்று சொல்லிப்பாங்க அதான் பாருங்கள் பல அந்த செயல்பாடுகளுக்கு பிறகு எலிசா எப்படி அந்த குழந்தையுடைய வாய் மிளக்கு வாயை வச்சு கண்ணோட கண்ணை வச்சு கையோட கையை வச்சு அந்த செயல்பாடுகள் நடந்ததோ அதே போல இஸ்ரேவேல் உயிர் பெறுவதற்கு அநேக செயல்பாடுகள்னாச்சுங்க நடந்துருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி இஸ்ரேல் என்னாச்சுங்க ஒரு தேசமாக ஒருவர் அதுக்கு தொடர்ந்து இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிற ஒரு சிறிய நாடு எதுங்க இஸ்ரேல் எல்லா துறையிலும் இராணுவ துறை டிஸ்கவரிஸ் கண்டுபிடிப்புகள் என்னங்களா அப்புறம் அறுவடை இதை சாரி அக்ரிகல்ச்சரல் எல்லா துறையிலும் எந்த நாடுக்குமே ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கு ஒரு வகையில் எல்லா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க என்னக்கா இஸ்ரேல் தான் உலகத்தை என்ன பண்ணுறது கட்டுப்படுத்திகிட்டு இருக்குது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு தெரியாமல் எந்த சம்பவம் என்ன ஆகல நடக்காது அதோடைய முசாட் என்ற ஒரு உளவு பிரிவு இருக்குது பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் ஆகும் எந்த ஒரு ஆப்ரேஷன் அவங்களுடைய ஆப்ரேஷன் ஃபெயிலரை ஆகுதுக்கு வாய்பல்லை அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் அநேக ஆப்ரேஷன்ஸுக்கு செஞ்சுருக்குறாங்க அவங்க இல்லைங்களா அவங்கள கொன்ன இந்த ஹிட்லருடைய படையில் ஹிட்லருடைய படைக்கு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர் அவர் பேர் அடால்ஃப் எய்ட்மென்றவர் யூதர்களை கொண்டு குளித்த விஷயத்தில் அவர் தான் ஈடுபட்டிருந்தார் ரெண்டாம் உலகத்து யுத்தத்துக்கு பிறகு அவர் போய் ஜ அர்ஜென்டினா நாட்டில் போய் தலைமறைவாயிட்டார் ஆனால் மொசாட் வந்து உளவு படை அவர் உலகம் முழுவதும் தேடினாங்க இவனை எப்படியாவது என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சி நம்ம ஜனங்களை அழிச்சதுக்கு அவன்கிட்ட பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் பல வருஷங்களுக்கு பிறகு சுமார் ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க அவன் அர்ஜென்டினாவில் இருக்கிறான் ஒரு மெக்கானிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் எப்படி அவனை கடத்தணும் அந்த நாட்டு கொண்டு வந்து அவனை என்ன பண்ணோம் சட்டப்படி அவனுக்கு தீர்ப்பு செஞ்சு தூக்கில் போடணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து உளவுப்படை அங்கே போகுது அது அர்ஜென்டினாவோடய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இவங்க போய்ட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு இண்டிபெண்டன்ஸில் கலந்துக்க நாங்கள் வந்துன்னுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அந்த ஹெட்மென் அடால்ஃப் ஹெட்மென்ற அந்த மனுஷனை அங்கேருந்து கடத்திட்டு வராங்க பயங்கரமான சம்பவம் உலகத்துலேயே அப்படியே திரும்பி பார்க்க வச்சிச்சு இந்த சம்பவம் இப்படிப்பட்ட இன்டெலிஜென்ட் இஸ்ரேலில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உலகத்துடைய பார்வையெல்லாம் உளவுப்படைகளெல்லாம் திரும்பி பார்த்தது இஸ்ரேலுடைய படை அப்போ தான் தெரிஞ்சிச்சு இஸ்ரேலுடைய உழவுப்படை அப்படின்னு கொண்டு வந்து அவருடைய கோர்ட்டில் நிற்க வச்சு தீர்ப்பு செஞ்சு தூக்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் ஐநால் அர்ஜென்டினா வந்து கண்டனம் தெரிவித்தாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவரை எங்கள் கடத்திட்டு போனாங்கன்ற கண்டனம் தெரிவித்தாங்க ஆனால் அது எதுக்குமே இஸ்ரேல் என்ன பண்ணல பைப் இல்லை இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தான் ஏர் ஃப்ரான்ஸ்னு ஒரு ஃப்ளைட்டை கடத்தின்னு போய் வச்சிட்டு இருந்தாங்க யாருங்க பாலஸ்தீனிய தீவிரவாத இயக்கம் அதுக்கு உகாண்டா நாட்டுடைய இடையமின்றவர் அதுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க நாட்டில் வச்சுருந்த அந்த பணக்கைதி பணைய கைதிகளாக ஆனால் எப்படி அந்த விஷயத்தை டீல் பண்ணாங்கனாக்கா விதின் டூ ஹவர்ஸில் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள அங்கேருந்து விடுவிக்கிறதுக்கார் எப்படின்னா இடையமின் மாதிரியே அந்த அதிபர் மாதிரியே உகாண்டா நாட்டுடைய அதிபர் மாதிரியே அவருடைய காரை ரெடி பண்ணி அவர் போய் இறங்குற மாதிரியே ஃப்ளைட் நாலு ஃப்ளைட் இங்கேருந்து போய் எடுத்துட்டு போயிட்டு அது இராணுவ வீரர்கள் எல்லாமே போயிட்டாங்க அதில் போய் இறங்கி போயிட்டு தண்ட ஜனங்களெல்லாம் மீட்டுட்டு வந்தாங்க அப்போ ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு உலக கண்களுக்கெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு மொசாட்டுடைய ஒரு திறமை எப்படிப்பட்டது இப்படி நிறைய இது பண்ணி நீங்கள் வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மொசாட்டுன்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அவங்க செஞ்ச அநேக ஆப்ரேஷன்ஸுங்க உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி உலக நாடுகளையே என்ன பண்ண மறைமுகமாக கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ட் நேஷன் தான் யாருனாக்கா இந்த இஸ்ரேல் எல்லா துறையிலும் எப்படி இருக்கிறாங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு சிஏஏ கூட ஒன்றும் இல்லை சிஐஐ இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுங்க அமெரிக்க படை துறை இருக்குது ஒரு முறை நாங்கள் ரஷ்யாவுடைய மிக்ரக ஒரு ஃப்ளைட்டை வந்து கடத்திட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு இஸ்ரேலாக ரஷ்யாவுக்குள்ளே போய் அவங்களுடைய ஒரு ஃப்ளைட்டையே கடத்திட்டு வந்துருக்குறான் ரஷ்யாவே ரொம்ப என்ன ஆச்சுங்க அசந்து போய் நம்ம ஒரு ஃப்ளைட்டையே கடத்தின்னு போயிட்டான் அதோடைய சிஸ்டமெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றாங்க இப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் அப்படிப்பட்ட ஒரு நாடாக நம்ம பார்த்தோம் ஏ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எப்படி யார்னால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் யாருனால நம்ம ஆண்டோராக்கிய இயேசு நேட்டுக்கிறாரு இஸ்ரேல் கூட நின்றுட்டு இருக்கிறார் வாங்க ஒரு வசனம் வாசிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சிடலாம் தானியல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் வாசிங்க தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ம் வசனங்கள் ஒன்று இரண்டு என் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகவேல் அக்காலத்தில் எழும்புவான் போதன் சிஸ்டர் என் ஜனத்தின் அதிபதிக்காக நிற்கிற என் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக எல்லா அக்காலத்தில் ஏன் இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட வெற்றி அவங்க பண்ண யுத்தங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க இல்லைங்களா அவங்க சுதந்திரம் பெற்ற அடுத்த நாள் என்னங்க வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எல்லா அரபு நாடுங்கள்லாம் சேர்ந்து வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் அப்படியே அவங்கள அப்படியே சீல தள்ளிடலான்னு பார்த்தாங்க ஆனால் வித்தின் சிக்ஸ் டேஸில் அரே நாலு என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அடித்து விரட்டினாங்க மிராக்கலாக அடித்தோம் அதுக்கு பிறகு நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருஷத்தில் ஒரு யுத்தம் நடந்து அரபு இஸ்ரேலி வார் ஈராக்கு ஈஜிப்டு சிரியா போன்ற எல்லா நாடுகளும் வந்து அட்டாக் பண்ணாங்க அதோட ரொம்ப மிராக்கல் என்ன பண்ணாங்க அதை ஹேண்டில் பண்ணி பயங்கரமான வெற்றிகளை பெற்று இதுக்கு வரைக்கும் அங்கே நடந்து அங்கே பண்ண யுத்தங்களில் என்ன இல்லை தோல்வியே கிடையாது ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்காக யார் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ஆண்டவர் ஆகிய மிகாயல் பெரிய அதிபதியாகிய மிகாயல் சோ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு பாடம் இல்லைங்களா இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு பாடம் அதான் நம்ம ஏ சொல்ற லூக்கா இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசிக்கலாம் வாசிங்க லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் போது என்னங்களா உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கு அப்படின்னா சபையுடைய முடிவு ரொம்ப சமீபமாக இருக்குது வெரி நியர் இஸ்ரேல் எந்த அளவுக்கு நாங்க மேலுக்கு போயிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன எடுக்குது நிறைவாயிட்டே வந்துட்டு இருக்கு அதனால் அதுதான் நமக்கு ஒரு வார்ன் ஏன் அப்படின்னாக்கா சபையுடைய நிறைவு ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது அதை சொல்றாரு இல்லைங்களா அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபம் ஆயிடுச்சு அதனால நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் எப்போ நாங்க இந்த அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்குதோ அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்கா சபையுடைய முடிவு ரொம்ப சமீபமா இருக்கு அதனால போல் நம்ம கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாசிங்க இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பாத்தீங்களா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன பண்ணுங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல நடக்கிற இந்த சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிருக்குது சபை நிறைவு ரொம்ப சமீபமாக இருக்கு ஆனால் நம்ம அந்த சபையானோ சேரணும் அதான் நம்மளுடைய ரட்சிப்பு ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசங்கள் பண்ணணும் பிரயாசப்படலன்னாக்க நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆகாது அந்த கிரீடை நமக்கு கிடைக்கும் இதான் போல் பேத கூட சொல்லும் போது சொல்றாரு ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கூட வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்களா வாசிங்க ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருங்கள் ஆகையால் சகோதரரே உங்கள் ரட்சிப்பையும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி நான் வருங்க ஜாக்கிரதையா நம்மளாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறேன்னா நம்ம சபையாக லேக்கன் அதாவது ஐம்பத்தி மூணு பாடம் கேட்டுட்டோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் வினாயிட்டோம் நம்ம அண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் சேர்ந்துட்டோம்னு நினச்சிக்குவோம் அதான் சொல்கிறார் இல்லை நம்ம என்ன இன்னும் சேரல அதை என்ன பண்ண இப்போ நம்ம உறுதிப்படுத்தணும் என்ன உறுதிப்படுத்தணும்னாக்கா அதுக்கு நான் தகுதியானவன் என்பதை நான் என்ன பண்ணும் நிரூபித்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் அதுதான் பெரிய விஷயமாக ஏன் ஆண்ட இத்தனை சத்தியங்கள் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா நாமும் இந்த சபையாக சேர்வதற்கு நான் நம்முடைய தகுதியை நம்ம நிரூபிக்கணும் அதான் போல் சொல்ற பேர சொல்கிறாரு உங்கள் ரட்சி தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி என்ன வருங்க ஜாக்கிரதையாக இருங்கள் சகையால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலை நம்ம கவனித்து பார்க்கும் போது இஸ்ரேல் தேசத்துடைய முன்னேற்றத்தை நாம் பார்க்கும் போது நம்முடைய ரட்சிப்பு மிக சமீபமா இருக்கிறது நாம் அறிந்து இன்னும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுவோம் தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பராக இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் மல்மாதியில் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை தந்த முதலாவது நம்முடைய பிதாவாகி தேவனுக்கும் நம்முடைய இயேசு இயேசுகிஸ் மூலமாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அது மாத்திரமில்லை நம்முடைய சென்னை சகோதர சகோதரிகள் மூப்பர்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றியை கூட நான் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிறேன் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக